தே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டிங்களா ம் வாங்க வாங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வாங்க ஸ்கூலோட பேர் என்ன சுக்கி நிகேதனம் அப்புறம் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து பாடணும் பாடிடலாமா ம் கையை சேர்த்து வச்சு கண்ண மூடுங்க எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் சரியாச்சா ம் நம்ம ஸ்கூலுக்கு நம்ம கூடவே அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் தானே சேர்ந்து வராங்க ம் அதனால் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன் என்ன தெரியுமா நம்ம ஸ்கூல் ஆரம்பித்து இன்றையோட இருபத்தி நாலு நாள் ஆகுது சரியா நீங்களாம் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு செட் ஆகிட்டீங்க நீங்களும் இன்னுமே எல்லார் மாதிரியும் ஸ்கூலுக்கு போகிறீங்க ம் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஹோம் நம்ம சுகி நிகேதனம் என்னது ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஹோம் சிறப்பு குழந்தைகளின் வீடு சுகி நிகேதனம் சரியா ம் உங்களை ஏன் சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லலாமா ஆ நம்ம பெருமையை யார் தெரிஞ்சுக்கணும் அப்பா அம்மா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அம்மா தானே ம் சரி சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஏன் அவங்கள சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அகப்பற்று புறப்பற்று எதுவுமே இல்லாதவங்க அவங்க அகப்பற்றுன்னா என்னது நான் யாரு நான் என்ன குளம் அப்புறம் என்னது என் பேர் என்ன என் பேர் என்ன அப்படிங்கிறது கூட அப்பா அம்மா வச்சு கூப்பிட்றதுனால அது வந்து கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அந்த ஐடென்டிஃபையும் தெரியாத ஞானிகள் சிறப்பு குழந்தைகள்லாம் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான அகப்பற்றும் கிடையாது அப்புறம் இந்த உடம்பா தோளா தசையா நம்ம இப்போ என்ன பணக்கார வீட்டில் பிறந்திருக்கோமா ஏழை வீட்டில் பிறந்திருக்கோமா அந்த மாதிரிலாம் எந்த இதை நம்ம மாறி மாறி பிறக்குறோம் தான் நான் ஒரு ஒரு பிறவியில் பணக்காரங்க வீட்டில் பிறக்கிறோம் இன்னொரு பிறவியில் ஏழை வீட்டில் பிறக்கிறோம் இன்னொரு பிறவியில் நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிறோம் ம் இதுக்கெல்லாம் யார் காரணம் கடவுள் ஒருத்தர் தான் காரணம் இந்த உடம்பும் நம்மளுக்கு இல்லை என்னது இந்த தேகமும் நம்மளுக்கு சொந்தம் இல்லை இதெல்லாம் என்னது வெறும் அகப்பற்று நாம் என்னது இது என்னோட தோழன் இது என்னோடைய இது அப்படிங்கிறதுலாம் என்னது அகப்பற்று அப்புறம் புறப்பற்றுனா என்ன இது என்னோடது இது என் வீடு இது என் நகை இது என் சொத்து அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் என்னது புறப்பற்று இந்த ரெண்டுமே நீங்கள் நான் என்ன கிடைக்குமா முக்தி கிடைக்குமா அதனால் நம்ம சிறப்பு குழந்தைகள்லாம் யார் என்ன எடுத்தாலும் எடுத்துக்கோங்க யார் என்னை என்னை பற்றி கூப்பிட்றீங்களா கூப்பிடுங்க யார் பேசுகிறீங்களா பேசுங்க அந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் எப்படி இருக்காங்க ஒரே மாதிரியே இருக்காங்க அதனால தான் அவங்களாம் சிறப்பு குழந்தைகள் ஆமாம் தானே ஞானிகளால் மட்டும்தான் இந்த மாதிரி நிலைகளில் இருக்க முடியும் அதனால அப்பா அம்மா என்ன செய்யக்கூடாது வருத்தப்படக்கூடாது ஏன்னா கடவுளே நம்மளுக்கு குழந்தையா பிறந்திருக்காங்க ஆமாம் தானே ம் நீங்களாம் சொல்லிட்டீங்களா அப்பா அம்மாட்ட நான் தான் உங்கள் கடவுள் உங்களுடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்காக தான் நான் இங்கே பறந்துருக்கேன் அப்படின்னு ம் இன்னைக்கு வந்து நான் தனி தனித்தனியாக உங்களுக்குலாம் வந்து ஒரு பாட்டு தானே பாடுவேன் ஒரு கதை சொல்லி ஒரு பாட்டு தானே பாடுவேன் இன்னைக்கு அப்பா அம்மா உங்களுக்காக வந்து ஒரு பாட்டு வச்சிருக்காங்க அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்காங்க அது என்ன பாட்டுன்னு சொல்லட்டுமா ஆ சொல்லட்டுமா அப்பா அம்மா உங்களுக்கு என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னு பாடிக்காம கிட்டமா ம் பாடி கிட்டமா உங்களை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க அப்பா அம்மாலாம் என்ன போட்டுன்னு சொல்லட்டுமா ம் உன்னை என்று ஆறுதல் வேறொன்றும் உள்ளதோ உன்னை என்றியாறுதல் வேறொன்றும் உள்ளதோ ീ എന്താഴ കാലത്തിൽ നെരുങ്ങിയ തുണൈ നീ കാലത്തിൽ നെരുങ്ങിയ തുണൈ നീ சோகதா போக்குவாய் சுவாமி சோகதா பபாய போக்குவாய் உனையன்று ஆறுதல் வேறொன்றுமுள்ளதோ சங்கடம் நிறைந்த என் மோகமம் கடலை கடந்து செல்ல அருள்வாயே சுவாமி சங்கடம் நிறைந்த என் மோகமம் கடலை கடந்து செல்ல அருள்வாயே சூறாவளியாய் காமமும் கிரோகமும் சூறாவளியாய் காமமும் குரோ கிருபையாலே சோகதா பபாயம் போக்குவாய் சுவாமி சோகதா போக்குவாய் உனையன்றி ஆறுதல் வேறொன்றும் உள்ளதோ പാവത്താൽ തായിക്കും സങ്കട മനത കുളിപ്പ് ഉണ്ടേ പാവത്താൽ തായിക്കും ഞാൻ സങ്കട മനത குளிர்விப்பாய் உந்த கருணையினாலே எல்லோரும் கைவிடும் அந்திம காலத்தில் எல்லோரும் கைவிடும் அந்திம பாயம் போக்குவாய் சுவாமியே சோகதாபாய போக்குவாய் உனையன்று ஆறுதல் வேறொன்றும் உள்ளதோ நீயே ஏந்த வாழ்க்கையும் மன்றோ உம் ஆறுதல் வேறொன்றும் உள்ளதோ வேற எதாவது இருக்கா இல்லை நீ தான் என்னுடைய வாழ்க்கை ம் நோயாக இருக்க காலத்தில் எனக்கு நெருங்க துணை நீ எனக்கு முடிஞ்சாலும் முடியலைனாலும் எனக்கு சங்கடமாக இருந்தாலும் எப்போவுமே நீ தான் என் கூட இருக்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவும் என்ன பண்ணுறாங்க உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க பரவாயில்லையே எனக்கு கடவுளே எப்பவும் என் கூட இருக்க மாதிரி கடவுளே பறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா அப்பா அம்மாலாம் ம் பரவாயில்லையே எனக்கு கடவுளே குழந்தையா பிறந்திருக்காரு எனக்கு எந்த கவலையும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களா உங்களை பார்த்து ம் சிரிக்கிறீங்களா சிரிங்க பார்க்கலாம் எல்லோரும் சிரிச்சிட்டிங்களா ஆ எப்படி இருந்தது பாட்டு அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிடிச்சிருந்ததா ம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பாட்டு இன்றைக்கி எதனால் இதை சொன்னேன் அப்படின்னாக்கா நம்ம குழந்தைங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க அதனால் அவங்கள பற்றி நம்ம எந்த வருத்தமும் கவலையும் எதுவும் பட வேணாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா ஞானிகளுக்கு தெரியாத விஷயமே இல்லை அதனால் நாம் உண்டியலில் காசு போடுற மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த உண்டியல் ரொம்ப அவங்க நம்மளுக்கு என்னதான் கொடுப்பாங்க ஞானத்தை கொடுப்பாங்க சரிங்களா ம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிருச்சா இன்னைக்கு ஆ சரி உங்கள் மூடெல்லாம் மாத்துறதுக்கு ஜாலியாக ஒரு பாட்டு சொல்லட்டுமா ம் ரெடியா ஒன் டூ த்ரீ கண்ணையா 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 கண்ணைய கண்ணையா கண்ணைய கிருஷ்ண கண்ணையா கிருஷ்ண கண்ணய்யா கிருஷ்ண கண்ணயா கிருஷ்ண கண்ணயா கிருஷ்ண கண்ணயா கிருஷ்ண கண்ணயா கிருஷ்ண கண்ணயா கிருஷ்ண கண்ணயா கோவிந்த கிருஷ்ண கண்ணயா கோபால கிருஷ்ண கண்ணயா கோவிந்த கோவிந்த கிருஷ்ண கண்ணயா கோபால கோபால கிருஷ்ண கண்ணயா கோவிந்த கோவிந்த கிருஷ்ண கண்ணயா கோபால கோபால கிருஷ்ண கண்ணயா ராதா காந்த ராதா வல்லப ராதா ரமண ஹரி கோவிந்த கோவிந்த ഗോവിന്ദ 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 കൈ തൊട്ടണോ പാട്ട് പാടും പോരിയാ കൈ തൊട്ട് നല്ല ഗോവിന്ദ 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 ശ്യാമ ശ്യമേ സോമാന മുരളീധര ഹരി ഗോവിന്ദ 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 കണ്ണയ്യാ കണ്ണയ്യ கண்ணய்யா கண்ணய 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 கிருஷ்ண கண்ணையா கிருஷ்ண கண்ணய்யா கிருஷ்ண கண்ணய்யா கிருஷ்ண கண்ணய்யா கிருஷ்ண கண்ணய்யா கிருஷ்ண கண்ணய்யா கிருஷ்ண கண்ணயா கிருஷ்ண கண்ணய்யா ஓகேவா பிடிச்சிருந்ததா பாட்டு ம் எல்லாரும் ஃப்ரீயாயிட்டீங்களா ம் அதனால நாளையோட நம்ம இருபத்தி நாலு நாள் ஆகுது இன்னையோடு நம்ம சுகி நிகேதனம் ஆரம்பிச்சு சரியா இனிமேல் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் நிறையா கதை கற்றுக்கணும் நாம் ம் நிறையா மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் சரியா ம் சரி ஓகே நாளைக்கு ஒரு கதை சொல்லட்டுமா நாளைக்கு இன்னொரு கதை நல்ல கதையாக சொல்கிறேன் ஏன்னா நாளைக்கு இருபத்தி ஐந்தாவது நாள் அதனால் நீங்கள்லாம் ரொம்ப குஷியாக இருக்கிற மாதிரி ஏதாவது நல்லா யோசிச்சு ஒரு நல்ல கதையாக சொல்கிறேன் சரியா ம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா